Today top news. Tambaram Municipal Corporation, 4th Zonal Committee Chairman, T. Kamaraj, who has joined the DMK since 1987, on behalf of Thravidar Munnetra Kalagam, with love for T. Kamaraj, who has been travelling for 35 years and is involved in people's work, on behalf of Dravidar Munnetra Kalagam. For appointment as Secretary, Western Region, Tamil Nadu Chief Minister M. K. Stalin thanked him. Now we can see the exclusive interview he gave us. கழகத்தில் பணியாற்ற 1987 உறுப்பினராக சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றி 97 வட்டக்கழக செயலாளராகி 25 ஆண்டுகளாக வட்டக்கழக செயலாளராக பணியாற்றி வந்த எனக்கு 2001 உள்ளாட்சியில் நகரமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட வாய்ப்பளித்து அதேபோல் தொடர்ந்து 4 முறை நகரமன்ற உறுப்பினராகவும் அதிலும் 1 முறை நகரமன்ற துணைத் தலைவராகவும் என்னை மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். தாம்பரம் நகராட்சியாக இருந்ததை தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இன்று தேர்தல் வாக்குறுதியிலேயே தாம்பரம் மாநகராட்சியாக ஆக்குவோம் என்று உறுதியளித்து வந்த ஒரு 3 மாத காலத்திலே தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இன்று மக்கள் பிரதிநிதிகளை பணி செய்ய வாய்ப்பளித்த அதேபோல் தொடர்ந்து இப்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகும் மாமன்ற உறுப்பினராக என்னை போட்டியிட வாய்ப்பளித்து அதில் வெற்றி பெற்று இன்று 4வது மண்டல குழு தலைவராக எனக்கு வாய்ப்பளித்து இன்று 4வது மண்டலத்தில் மக்கள் பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த தளபதியார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் தாம்பரம் மாநகராட்சியில் உள்ளடங்கிய கழக பொறுப்புகளில் 10 பகுதிகளாக பிரித்து அதில் தாம்பரம் மேற்கு பகுதிக்கு என்னை பகுதி செயலராக நியமனம் செய்த தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். தாம்பரம் மாநகராட்சி 5 மண்டலங்களாக பிரித்து அதில் 4வது மண்டலத்தின் தலைவராகவும் எனக்கு வாய்ப்பளித்த தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களுக்கும் நமது மாவட்ட அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் இந்த என்னுடைய வட்டத்தின் சார்பாகவும் மாமன்ற உறுப்பினர்கள் 4வது மன்றத்திற்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இதேபோல் கழக பணியாகட்டும் மக்கள் பணியாகட்டும் ஒன்று சேர்ந்து இந்த கழகத்திற்கும் பகுதிக்கும் பொது சேர்ப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைத்து கழக பணியாற்றுவதில் முனைப்புடன் செயல்படுவோம் என்பதில் இந்த நல்ல நேரத்தில் கூற அறிவிக்கப்பட்டுள்ளேன்.